சற்றுமுன் நடிகை கங்கனா ரணாவத் திடீர் கைது. அதிர்ச்சியில் பாஜகவினர் திடீர் பரபரப்பு. அதாவது இமாச்சல் பிரதேசத்தின் மண்டி தொகுதி பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் எதையாவது பேசிவிட்டு பின்னர் சொந்த கட்சியினராலேயே கண்டிக்கப்படுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருந்தார் கங்கனா ரணாவத். அப்பொழுது அவர், எனது இந்த கருத்து நிச்சயம் சர்ச்சையாகும் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் 3 விவசாய சட்டங்களும் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும். விவசாயிகளே அதற்கான கோரிக்கைகளை எழுப்ப வேண்டும். நாட்டின் வளர்ச்சியில் விவசாயிகளே முக்கிய தூண்கள். அவர்களுக்கு நன்மை பயக்கும் விவசாய சட்டங்களை மீண்டும் கொண்டு வர அவர்கள் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று நான் அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி அவரது இந்த கருத்து மீண்டும் சர்ச்சையை கிளப்பியது. இதனையடுத்து அவரது கருத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என்றும், கட்சி சார்பாக எத்தகைய கருத்துக்களையும் தெரிவிக்க அவருக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் பாஜக கண்டித்திருந்தது. இது குறித்து பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா கங்கனா ரணாவத் கூறிய கருத்துக்கள் அவரின் தனிப்பட்ட அறிக்கை என்றும், விவசாய சட்டங்கள் குறித்த பாஜகவின் நிலைப்பாட்டை அது பிரதிபலிக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்திருந்தார். இந்த நிலையில் தனது கருத்துக்கள் குறித்து விளக்கமளித்து கங்கனா ரணாவத் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில், நிச்சயமாக விவசாய சட்டங்கள் குறித்த எனது கருத்துக்கள் தனிப்பட்டவையே, அவை அனைத்தும் கட்சி நிலைப்பாட்டை அது பிரதிபலிக்கவில்லை என்றும், இது தொடர்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் கங்கனா ரணாவத் மன்னிப்பு கேட்டிருந்தார். இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதனால் தற்போது கங்கனா ரணாவத் கைது செய்யப்பட வேண்டும் என்று பாஜகவினரே போராட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இதனால் பாஜக தலைமையும் இதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நீடித்தால் கங்கனா ரணாவத் இன்னும் ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் என்று பாஜகவினரே கூறி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.